ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். எசையா 25:9. இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒன்றாகாது. சந்தோஷம் வந்து போவது நிலையற்றது, மகிழ்ச்சி அருளப்படுவது நிலையானது. சந்தோஷம் மனிதரால், பொருளால், புகழால் வருவது. மகிழ்ச்சி ஆன்ம நிறைவில், இறைவனின் மீட்பில் வருவது. சந்தோஷம் காற்றடைத்த பலூன் போன்றது. சிறு ஓட்டை விழுந்தாலும் சட்டென்று சுருங்கிவிடும். அதுபோலவே பல மனிதரும் பிறரின் பாராட்டில் வானத்தில் பறப்பது போல் சந்தோஷப்படுவர். சிறிய விமர்சனம் வந்தாலும் சட்டென்று சுருங்கிவிடுவர். மகிழ்ச்சி அப்படிப்பட்டது அல்ல. அது நிதானத்தோடு மனதில் நிலைத்து நின்று அமைதியை அருளும். இது இறைவனை சார்ந்து இருப்போருக்கு கிடைக்கப் பெறுவது. உலகத்தின் பின் ஓடினால் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அது பலூன் போன்றது. கடவுளின் பின் சென்றால் மகிழ்ந்து அக்களிக்கலாம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் மன சோர்வடைந்து விரக்தி அடைகிறோம் என்றால் நாம் இன்னும் கடவுளை சார்ந்து வாழவில்லை என்றுதான் அர்த்தம். நாமஜெபம். இயேசுவே, நான் என்றும் உம்மை சார்ந்து வாழ வரம் தாரும். இயேசுவே, நான் என்றும் உம்மை சார்ந்து வாழ வரம் தாரும். இருந்த எல்லாமும் தயங்காமல் கொடுத்து
சனிக்கிழமை காலை ஜபம். பிதா உடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சாந்து உடையவும் நாமத்தினாலே ஆமீன். இயேசுவின் மதுரம் பொருந்திய இருதயமே, அடியேன் உம்மை என்றென்றைக்கும் மேன்மேலும் நேசிக்க அனுக்கிரகம் செய்தருளும். நீ படுக்கையை விட்டு எழுந்திருக்கிற பொழுது உனது முதல் செயல் நமது இருதயத்தை வணங்குகிறதா இருக்க வேண்டுமென்று ஆண்டவர் அச்சிஷ்ட மெக்தில் தம்மாளுக்கு திருவுளம் பற்றினார். ஜபத்தில் முழு நம்பிக்கையோடு தன்னை தேவ காவலுக்கு ஒப்பு கொடுக்கிறவனை கைவிடுகிறதில்லை என்று அச்சிஷ்ட ஜெர்மத்ரு தம்மாள் வெளிப்படுத்தினார். ஓ இயேசுவே, வசந்த காலத்தில் வீசும் காற்று குளிர்ச்சியை தந்து இன்பம் தருவது போல அருட்சுணையால் எல்லா நன்மைகளையும் ஆனந்தங்களையும் தருகிற உமது திரு இருதயத்தை வணங்கி நமஸ்கரித்து போற்றி புகழ்கிறேன். ராத்திரியில் என்னை காப்பாற்றினதற்காகவும் எனக்காக பரமபிதாவுக்கு நன்றியறிந்த புகழ் புரிந்ததற்காகவும் என் இருதய பலம் கொண்ட மட்டும் உமக்கு நன்றியறிந்த நமஸ்காரம் செய்கிறேன். என் மதுரம் பொருந்திய அன்பே, காலை பழியாக என் இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அதை உமது இரக்கம் பொருந்தி இருதயத்தில் வைத்து அதில் உமது தேவ ஏவுதல்களை பொழிந்து உமது பரிசுத்த அன்பை அதில் கொளுத்த உம்மை மன்றாடுகிறேன். மகா இரக்கம் நிறைந்த இயேசுவே, நீர் சிறுவையில் உம் ஆத்மத்தை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்த அன்புக்கு ஐக்கியமாக என் ஆத்மத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உமது மாசற்ற அவயவங்களோடு ஐக்கியமாக என் சரீரத்தின் சகல அவயவங்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்க இந்நாளில் அவைகள் உம்முடைய சோத்திரத்திற்காகவே அசையும்படி மன்றாடுகிறேன். அன்பு நிறைந்த இயேசுவே, உம்மை நோக்கி பெருமூச்சு விட்டு இன்று என் ஆத்மத்தினுடையவும் சரீரத்தினுடையவும் சகல கிரியைகளும் உம்மை பற்றி உமக்காக செய்யப்பட மன்றாட நான் தேவரீரோடு இப்போது செய்கிற உடன்படிக்கையை கையேறு கெஞ்சுகிறேன். அது என்னவென்றால், நான் வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது உமது திரு லட்சணியங்களை கண்டு மகிழ்ந்து உமது உத்தம தாசர்களோடு நான் நித்திய காலம் வாழ ஆசிப்பதாக வைத்துக் கொள்ளும். நான் என் கண்களை திறக்கும் போதும் மூடும் போதும் தேவரீர் செய்தருளிய பரிசுத்த கிரியைகளையும் வானத்தில் பூமியில் இருக்கிற உமது தாசர்கள் செய்ய போகிற சகல நற்கிரியைகளையும் கண்டு மகிழ்ந்து அவைகளை நான் கண்டு பாவிக்க அவளோடு ஆசைப்படுவதாக வைத்துக் கொள்ளும். நான் மூச்சுவிடும் போதெல்லாம் உலக ஆரம்பத்தொட்டு உமக்கு விரோதமாய் கட்டிக்கொள்ளப்பட்ட சகல பாவங்களையும் நான் அருவறுத்து தள்ளுவதாக வைத்துக் கொள்ளும். நான் கையையாகிலும் காலையாகிலும் அசைக்கும் போது நான் உமது சித்தத்திற்கு எல்லாவற்றிலும் ஒத்து அந்நியத்திற்கும் நியாயத்திற்கும் எனது மனது உமது சித்தத்திற்கு ஒத்திருக்க நான் விரும்புவதாக வைத்துக் கொள்ளும். இந்த உடன்படிக்கைகளை உமது ஐந்து திருக்காயங்களின் முறிவுகளால் முத்திரையிடுகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். விடியற் காலத்தில் என் வேண்டுதல் உமது சந்நிதி மட்டும் வரக்கடவது. என் நாவில் உமது தோத்திரம் நிறைந்திருக்க கடவது. நான் உமது மகிமையை பாடி நாள் முழுவதும் உமது மகத்துவத்தை பாராட்டுவேனாக. இன்று யாதொரு பாவத்தில் விழாதிருக்க உமது அனுக்கிரகத்தை தந்தருளும். ஆண்டவரே, எங்கள் பேரில் தயையாயிரும். ஆண்டவரே, உமது தயையை எங்கள் பேரில் இறங்க கடவது. அது என்னவெனில், உமது நம்பிக்கையை வைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அபயக்குரல் உமது சந்நிதி மட்டும் வரக்கடவது. அச்சிஷ்ட தேவ மாதாவே, என் ஆண்டவளே, நான் இன்று வரப்பிரசாதத்தில் கனவானும் துர்க்குணங்களையும் பாசங்களையும் உலகம் பசாசு சரீரத்தையும் வெல்வதில் தீரணமாகி காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் பிறர் நிந்தை அச்சம் காய்மகாரம் முதலிய விகாரங்களில் ஜெயம் அடைய செய்யும் சகல சமணசுகளே, என் காவலரான சமணசுகளே, சகல அச்சிஷ்டவர்களே, நான் பேர் கொண்டிருக்கிற அச்சிஷ்டவர்களே, நான் இன்று உட்பகையை வென்று திண்மைக்கு நன்மை செய்து ஆசைகளை அடக்க தவம் தூய்மை வீரம் கொண்டு தியான யோகம் அடைய எனக்காக ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமேன். பிரார்த்திக்க கடவோம். ஓர் ஏழை பெண் பிள்ளைக்கு தரிசனையான களங்கமில்லா கண்ணிய தாயாரே, தேவரீர் எங்களுக்கு அறிக்கை செய்த பிரகாரம் நாங்கள் பாலகர்களுக்கு அடுத்த தாழ்ச்சி சாந்த குணமுள்ளவர்களாயிருக்க தயை செய்தருளும். நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு தபசு செய்து பாவத்தை முழுவதும் விட்டு மேன்மேலும்
புண்ணியங்களால் உயர ஆண்டவரை மன்றாடும். நாங்கள் தப்பாத மோட்ச முடிவு பெற பாத்திரவான்களாகும் பொருட்டு உமது திரு இருதயம் எங்களை நோக்கவும் எங்களுக்கு ஏராளமாய் அருள்மழை பொழிய செய்யவும் உம்மை பார்த்து பிரார்த்திக்கொள்கிறோம். ஆமேன்.